தாலி கம்மல் மூக்குத்தி என அவர் அணிந்திருந்த நகைகள் மட்டுமே வீட்டில் இருந்தது இதனால் பதறிப்போன ராமு பல இடங்களில் மனைவியை தேடினார் எங்கேயுமே கிடைக்கவில்லை அதனால் சீதாமணிப்பட்டி ஸ்டேஷனில் புகார் அளித்தார் அப்போது ராமனுடன் தான் முதல் விசாரணை நடந்தது பிறகு போலீஸ் தரப்பில் இது பற்றி சொல்லும்போது ராமு சரியாக வீட்டுக்கு போகாமலும் இருந்துள்ளார் திவ்யாவிடம் நெருக்கமாகவும் இல்லை தாம்பத்தியத்தில் நாட்டம் காட்டாமலும் இருந்துள்ளார் இதைப்பற்றி திவ்யாவோ ராமுவிடம் பலமுறை கேட்டும் ராமும் அதற்கு சரியான பதிலை சொல்லவில்லை போல தெரிகிறது இதனால் விரக்தியில் இருந்துள்ள திவ்யா இதன் காரணமாகவே கோபித்துக் கொண்டு பலமுறை அம்மா வீட்டுக்கு போய்விடுவாராம் அவர்களும் மகளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்து கணவர் வீட்டில் விட்டுவிட்டு சென்றுள்ளனர் என்பது தெரிய வந்தது இப்போது தாலியை கலட்டி வைத்துவிட்டே திவ்யா சென்று விட்டதால் விசாரணை நடத்தி வருகிறோம் என்றும் மேலும் திவ்யா வீட்டை விட்டு போனதற்கு காரணம் தாம்பத்திய உறவு மட்டும்தானா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்றும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி